கைஸ் வெல்கம் டு சேனல் அமர்சா ஆக்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு படத்துல இருந்து ஃபைனலி ஒரு ட்ரைலர் வந்துட்டு. சோ டீசர் தான் பார்த்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பட் ட்ரைலர் கால வெயிட் பண்ணிட்டோம். சோ வந்துச்சு. எந்த படம்னா மலையாள படம்னா சுபீஷ்மா பர்வம். சோ அப்படிங்கிற படம் பேரு. யார் நடிச்சிருக்கானா? மம்முட்டி சார் நடிச்சிருக்காங்க. ஸோ மம்முட்டி சார் கூட இந்த படத்துல வந்து நிறைய ஆக்டர் நடிச்சிருக்காங்க. பட் டைரக்டர் வந்து அமல் அப்படி, அப்புறம் மியூசிக் வந்து சுஷின். எஸ் இந்த படத்தோட டீசர் நம்ம பார்த்தோம். இதில் மம்முட்டி சார் சூப்பராக இருந்தாங்க. செம்மையாக ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த என்ட்ரி அந்த ஃபைட்லாம். ஸோ இப்போ பார்க்கலாம் ட்ரெய்லர் எப்படி இருக்கு. ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்கும், முடிஞ்சா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பண்ணலாம். പഞ്ഞിക്കിടന്ന് പറഞ്ഞാൽ എന്താണെന്ന് അറിയോ? ചെവുകുട്ടി വോട്ട് ജെട്ടിയിലെടുക്കുമ്പോൾ പലക തട്ടി പൊട്ടിപ്പോകേണ്ടിരിക്കാനുള്ള ഒരു പഴയ ഏർപ്പാടാണ്. റബ്ബറും ടയറും ഒക്കെ വരണതിന് കുറേ മുമ്പാണ്. നല്ല കട്ട പഞ്ഞി പലക മേലങ്ങാട്ട് അടിച്ചടിച്ചടിച്ച് ചേർക്കണം. പഞ്ഞി ഏതാണ് പലക ഏതാണെന്ന് മനസ്സിലാവരുത്. മനസ്സിലായ ആത്മക്കാരുടെ മണി അടിച്ചാലാ? ഇങ്ങനെ എല്ലാവരുടെ കാര്യത്തിലും കയറി മെഴുകായി അയാൾക്ക് എന്താണ് അധികാരം? ഇത് തന്നെയാണ് കുറെ കാലമായിട്ട് ഞാൻ ഈ കുടുംബത്തിൽ ചോദിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. അവനിൽ എന്ത് ഭാവിച്ചാണ് വാടി? ഇപ്പോൾ കൈ നോട്. എന്തായാലും നിർത്താൻ പോണല്ലേ. അവസാനമായിട്ട് ഒരു ഗ്യാസ് കൊണ്ട് ഇറക്കാൻ വെച്ചു പിന്നെ പ്രാന്തം കുരിയച്ചൻ വിചാരിച്ച പോലും നമ്മളെ രക്ഷിക്കാൻ പറ്റില്ല. ഈ സംശയങ്ങളൊക്കെ വൈലിച്ചേട്ടായുടെ അലീക്കാടൻ കുഴിയിൽ മണ്ണ് വാരിയണതിന് മുമ്പെങ്കിലും നിങ്ങളൊക്കെ പറഞ്ഞിരുന്നെങ്കിൽ കുടുംബത്തിൽ ഒരാളുടെ എണ്ണം കുറച്ചാൽ മതിയായിരുന്നു. കുറക്കേണ്ടവരുടെ എണ്ണം കൂടും. சூப்பரா இருந்துச்சு. அந்த மலையாள சினிமாத்துல அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி அவங்களோட ஸ்டைலே ரொம்ப சூப்பரா இருக்கு. அது எதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் மம்முட்டி சார் வந்து செம்மையா இருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா இருக்கு. அவங்க கேரக்டர் எப்பவுமே ரொம்ப சோ அதுல வந்து நல்லா இன்டென்ஸா அவங்க பேய் நடிச்சிருந்தாங்க. சோ இதுல வந்து ரொம்பவே அந்த கெட்டப், அவங்க டைலாக் பேசுறதா இருக்கட்டும், சோ அது எல்லாமே சூப்பராகவே அந்த டெப்த்ல பேய் நல்லா டெலிவர் பண்ணினாங்க. அப்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து படத்தை வந்து அவங்க ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கேரக்டரை வந்து இன்ட்ரோ பண்ற விதமும் செம்மையா பண்ணிருந்தாங்க. அப்புறம் அந்த வில்லனா இருக்கப்புறம் அந்த ஃபேமிலி கேரக்டர் மம்முட்டி சார் வரதா இருக்கட்டும். ஸோ ஸ்டார்டிங்ல மம்முட்டி சார் வரும்போதுலேயே அந்த பிளர் அந்த இதில் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் டைலாக் டெலிவரி அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சொல்லியே இருந்தோம். ஸோ சுஷின் சார் மியூசிக் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ டேரக்டர்ஸோட இதில் வந்து நல்லா கேரக்டர்ஸ் வந்து அந்த இன்டென்ஸாக தெரியணுங்கிறதுக்காக ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே சூப்பராக. ஸோ மலையாள சினிமாக்கு ப்ளஸ்ஸே அதுதான் கே அங்கே அந்த கேமரா ஒர்க்கும் சரி அவங்களோட பிக்சரோட குவாலிட்டியும் சரி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த இதுலேயே. ஸோ அப்புறம் படத்தோட கொஞ்சம் எண்டில் வந்து அந்த ஃபுல் ஃபேமிலி எல்லாத்தையும் காமிச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க மாதிரி லாஸ்ட்ல வந்து வெத்தலை சாப்பிட்றாங்க காமிச்சாங்க. அந்த தாத்தாவும் வேற அந்த பாட்டியும் அவங்க ஐ திங்க் இறந்துட்டாங்க. ஸோ அது கமெண்ட்டை பார்த்தா எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க பேர் வந்து வேதா அம்மா. அப்புறம் வேணும். ஸோ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அது ஃபினிஷ் பண்ண விதமும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓரளவு சூப்பரான ட்ரெய்லர். ஸோ நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். இனி மேபி ஃபுல் மூவிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்தால் கண்டிப்பாக பார்ப்போம். இனிக்குள்ள ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்.